கிடைத்துவிட்டது. தங்க சிலையின் தலையை திருடிய திருடன் அவசரத்தில் தனக்கு தெரியாமலே ஒரு பொருளை அங்கு தவறவிட்டான். இப்போது இதை பார்த்தால் சாம்ராட்டிற்கு தெளிவு கிடைத்துவிடும், யார் அந்த குற்றவாளி என்று. இந்த ஏழு சகோதரர்களில் யார் அந்த நம்பிக்கை துரோகி என்று. அதை இங்கே கொண்டு வா. இவன் பொய்யுரைக்கிறான். இவன் அந்த பெட்டியின் பக்கம் கூட செல்லவில்லை. அது மட்டுமல்ல, இவன் திருவிழாவிற்கும் செல்லவில்லை. பிறகப்படி என்னிடம் இருந்த ஒரு பொருள் இவனுடைய கைக்கு கிடைத்திருக்க முடியும். இதுதான் அந்த பொருள் மகாராஜா, இந்த முடி. திருடனின் தாடியில் இருந்த முடி இதுதான். இப்போது குற்றவாளி உங்கள் முன்புதான் இருக்கிறார். தன்னுடைய குற்றத்தை ஒப்புக்கொண்டும் விட்டார். இதுதான் அந்த பொருள் மகாராஜா. இவன் பொய்யுரைக்கிறான். இவன் அந்த பெட்டியின் பக்கம் கூட செல்லவில்லை. அது மட்டுமல்ல, இவன் திருவிழாவிற்கும் செல்லவில்லை. பிறகப்படி என்னிடம் இருந்த ஒரு பொருள் இவனுடைய கைக்கு கிடைத்திருக்க முடியும். அந்த திருடன் விட்டு சென்ற பொருள் இவருடையதுதான். திருடனின் தாடியில் இருந்த ஒரு சிறு முடி. எனக்கு உத்தரவிடுங்கள், இந்த சிறுவனை இப்போதே முடித்து விடுகிறேன். எவராயினும் தண்டனை உண்டு. ஆனால் நீ கொடுத்த பரிசையே திருடினார்களா? அதுவும் எனக்கு அளித்த பரிசை. எப்படி சகோதரரே? என்னை மன்னித்து விடுங்கள். இந்த தலையை செய்வதில் என்னுடைய பல வருட உழைப்பு செலவாகிவிட்டது. உங்களுக்கு பரிசு தருவதும் அவசியமாக இருந்தது. உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டவன். அதனால் தான் இப்படி ஒரு காரியத்தை செய்ய நினைத்தேன். அனைவரையும் ஏமாற்றிவிட்டு பொருளை அடைய வேண்டும் என்று நான் நினைத்தேன். என்னுடைய குற்றம் மன்னிக்க முடியாதது என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் உங்களுடைய மூத்த சகோதரன் அல்லவா? உங்களுடைய சகோதரனை மன்னிக்க கூடாதா? செல்லுங்கள். சகோதரா, நமக்குள் இருக்கும் உறவு என்னவென்று நீ கூற வேண்டிய அவசியமில்லை. தாயே, தாயே, உங்களுக்கு நினைவிருக்கிறதா? இந்த விரலை பிடித்துக் கொண்டுதான் நான் நடக்க கற்றுக்கொண்டேன். இந்த கைதான் பல முறை எனக்கு உணவளித்துள்ளது. அஸ்திர சஸ்திர வித்தைகளை எல்லாம் இந்த புஜங்களால் தான் நான் கற்றுக்கொண்டேன். எப்போதெல்லாம் நான் தடுக்கி விழுந்தனோ இப்படித்தான் சகோதரர் என்னை காப்பாற்றினார். இந்த கைகள் என் சகோதரனுடையதல்ல, என் தந்தைக்கு சமமான சகோதரனின் கைகள். உங்களுக்கு மிக்க நன்றி. நீங்கள் என்னை மன்னித்து விட்டீர்கள்.
இதுதான் இரத்த பாசம் என்பது. உங்களுடைய கருணை நிறைந்த உள்ளத்தால் என்னுடைய உயிர் போகாமல் காப்பாற்றி விட்டீர்கள். இல்லை சகோதரரே, மூத்த சகோதரனின் சுமையை நீங்களே சுமந்து கொள்ளுங்கள், அதுதான் சரியாக இருக்கும். நான் ஒரு இளைஞனாவேன், சிறியவனாவேன். இல்லை, உங்களுக்காக நான் என்றும் மாறமாட்டேன். என்றும் மாட்டேன். என்ன பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள்? இவரை உடனே ராஜ வைத்தியரிடம் அழைத்து செல்லுங்கள். பாருங்கள் மதகவாசிகளே, உங்களது மகாராஜாவின் அன்பான நியாயத்தை பாருங்கள். குற்றம் பெரியதோ அல்லது சிறியதோ, இங்கு எந்த ஒரு குற்றத்திற்கும் மன்னிப்பு என்பது கிடையாது. அந்த குற்றவாளி என்னுடைய சகோதரனாக இருந்தாலும் சரி, மகதத்தில் இன்னும் சில பேர் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் மகாராஜாவை விட தாம் தான் அனைத்திலும் சிறந்தவர்கள் என்று. தவறு செய்து கொண்டிருக்கிறார்கள். சீக்கிரமே தெரிந்தினால் அவர்களுக்கு நல்லது. ஏனென்றால் மகதத்தின் ஆஸ்திர சஸ்திர மற்றும் அனைத்து கண்ணோட்டத்திலிருந்தும் அவர்கள் எவருமே தப்ப முடியாது.